பக்கம்
சுதாவியோடு பிதாய சரிசுமாட்சிமையே. ஆமென். இறைவா, இந்த புனித நாளிலே உரை ஒன்று கூட்டி இங்கு அழைத்து வந்துள்ளீர். நன்மை செய்ய விளைவிக்கும் உடைய பேரர்களே, அதை தொடர்ந்தாற்றங்களை உந்தி தடுவதா? இதனால் நச்சியல் புரிவதில் நாங்கள் என்றுமே சோர்ந்து விடாமல் எப்பொழுது மனதில் ஆர்வம் கொண்டிருக்க செய்தரிடம் உம்மோடு தூய ஆவியில் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை முதல் வாசகம். நாமான் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 திருவசனங்கள் 14-17 வரை. அந்நாள்களில் நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கு கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியுள்ள அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து இஸ்ரவேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதுவும் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா, நான் பணியும் வாழும் ஆண்டுமே ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நாமான் இவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி அப்படியே ஆகட்டும், ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள். இரு கழுதை பொதிய அளவு மண்ணையை இருந்து எடுத்துச் செல்ல உம் அடியானுக்கு அனுமதி தாரும். இனிமேல் உம் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் என்றார். இது ஆண்டு வழங்கும் அருள் வாக்கு. பதுரை பாடல். ஆண்டவர் தம் மீட்பை மக்களால் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெல்லாம் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. அறிவித்தார், பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேற்றுங்கள். மீட்பையும் அதனோடு இணைந்த என்றும் உள்ள மாட்சியையும்
கிறிஸ்து இயேசு பலியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்ப தகுந்தது. நாம் அவரோடு இருந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார். நாம் நம்ப தகாதவரனினும் அவர் நம்ப தகுந்தவர், ஏனெனில் தம்மையை மறுதளிக்க அவரால் இல்லாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உடனே என்ன செய்திருப்பார் என்று தெரியும்.
உடனே அவர் திரும்பி வீட்டுக்கு வந்து அதை எடுக்க வீட்டுக்கு வந்தார். பிரியமான சகோதரர்களே, இப்படியாக நம்முடைய உலகிலே இறைவனுடைய இடத்தை இன்று தொழில்நுட்பம் விஞ்ஞானமும் நிரப்பிக் கொண்டிருக்கின்றது. இறைவன் இன்றைக்கு ஒரு இரண்டாம் தரமாக பின்னுக்கு தள்ளப்பட்டவரா? இன்றைய உலகம் உலகத்தை சார்ந்தவற்றையும் விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் இவற்றின் மத்தியில் ஈர்ப்பு கொண்டு வாழ்கின்ற ஒரு உலகமாக இருக்கின்றது. விரைவாகவும் வரும் லட்சம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் என்று அருகி போய் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேரம் இல்லை என்பது ஒரு சுலோகமாக எங்களுடைய வாழ்க்கையிலே என்று மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே நாங்கள் எப்படி இறைவனை நினைத்து நன்றி கூற முடியும்? வேலை செய்வதற்கே நேரம் இல்லை, உழைப்பதற்கே நேரம் போதாமல் இருக்கின்றது, வாழ்வதற்கே நேரம் போதாமல் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூற முடியும் என்ற வினா எழுகின்றது. இன்று நாங்கள் ஒரு அழகான பாடல் ஒன்று இருக்கின்றது, வான் சொல்ல நன்றி மழையாகுமே, நிலம் சொல்லும் நன்றி பயிராகுமே, மலர் சொல்லும் நன்றி மனமாகுமே, மனிதா நீ சொல்லும் நன்றி என்ன என்று. சில வேளைகளில் நாங்கள் நன்றி இல்லாதவர்களாகவே எத்தனையோ தடவைகளில் எல்லாவற்றையும் இயல்பாக எடுத்துக்கொண்டு இறைவனை பற்றிய சிந்தனையே இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்தின் கவலைகளுக்குள்ளும் இந்த உலகத்தின் ஆடம்பரங்களுக்குள்ளும் நாங்கள் இன்று மூழ்கி போயிருக்கின்றோம். எம்மை படைத்தவரை மறந்து படைப்புகளில் நாங்கள் அதிக நாட்டம் கொண்டவர்களா? படைப்புகளுக்கு அடிமையாகி கூட வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறைக்கு நாங்கள் இன்று தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் இறை வார்த்தையானது எவ்வளவு தூரம் நாங்கள் இறைவன் மட்டுமே நன்றி உள்ளவர்களா, அந்த நன்றி உணர்வு இருக்க வேண்டும் என்பதைத்தான் எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. எங்களிடம் இருப்பதெல்லாம் இறைவன் எங்களுக்கு கொடுத்ததை அன்றி நாங்கள் தேடிக்கொண்டதல்ல. ஆகவேதான் பகவத்கீதையில் அழகாக சொல்வார், நீ ஏன் இழப்பு பற்றி கவலைப்பட வேண்டும், நீ வரும்போது எதை கொண்டு வந்தாய், நீ இழப்பை பற்றி கவலைப்படுவது, இந்த உலகத்துக்கு வரும்போது நீ உலகையிலாகத்தானே வந்தாய், இழப்பை பற்றி எதை ஏன் கவலைப்படுகின்றாய் என்று. அதே போன்றுதான் நாங்கள் எங்களுடன் உள்ள எல்லாமே இறைவன் தந்தது. ஆகவே அவற்றுக்காக எப்பொழுதுமே நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டோம். அந்த வார்த்தைகளால் நன்றி கூற எதற்கு நன்றி கூறுவது என்பதே ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏனென்றால் இறைவன்களுக்கு அந்த வாழ்வு இந்த உயிர்ப்பிச்சை இவற்றுக்கு நன்றி கூறுவதா, அல்லது எங்களுக்கு ஓரளவாக தந்த இந்த வாழ்க்கை வசதிகளுக்காக நன்றி கூறுவதா? நம்முடைய தாயகத்தில் இருக்கின்ற மக்கள் எத்தனையோ விதமான இன்னல்களோடு கஷ்டங்களோடு வாழ்கின்ற பொழுது இறைவன்களை இடத்திலேயும் கூட்டி வந்து வாழ்விப்பதற்காக நன்றி கூறுவதா? இவற்றையெல்லாம் நாங்கள் மறந்தவர்களாக வாழ முடியுமா என்று சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே அவற்றையெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவனுடைய படைப்புகளே அவருக்கு என்றுமே நன்றி கூறிக்கொண்டிருக்கின்றன. அவர் எதற்காக படைத்தார், அவற்றில் ஒரு மரத்தை படைத்தால் அதை கனி கொடுக்க வேண்டும் என்றால் அது கனி கொடுத்துக் கொண்டிருக்கிறது, பலன் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று மனிதனும் தன் வாழ்வு எங்கு நடப்பட்டானோ, எங்கு விழுந்து விதையாக விருட்சமாகினானோ, அங்கு அவன் கனி கொடுக்க பலன் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றான். அதுதான் இறைவனுக்கு அவன் செய்கின்ற நன்றியாக. இந்த கனிகள் என்று சொல்லுகின்ற பொழுது மனிதனுக்கே இயல்பாக உரித்தான இரக்கம் கருணை இத்தகைய கனிகளை அவன் கொடுக்கின்ற பொழுதே உண்மையிலே இறைவனுக்கு நன்றியுள்ளவனாக வாழும் என்று சுயநலம் மேலோங்கி இருக்கின்ற ஒரு சமூகத்திலே வாழும். அதே வேளையிலே நோர்வு கலாச்சாரம் இன்னும் எத்தனையோ விதமான பூலமயமாக்கல் போன்ற இத்தனை பிரச்சனைகள் மத்தியிலே ஒரு அதீதமான சுயநல போக்கு உள்ள சமூகங்களாக இன்றைய உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. அடுத்தவர்களை பற்றிய சிந்தனையே இல்லாமல், அடுத்தவர்களோடு நல்ல உறவிலே இல்லாமல், அன்பில்லாமல், இரக்கம் இல்லாமல், கருணை இல்லாமல், இத்தகைய இறைவனுக்கே உரித்தான இயல்புகளை எல்லாம் இழந்த நிலையிலே
எந்திரிய மனிதன் வாழ்கின்ற பொழுது அவர் நிச்சயமாக இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற வாழ்க்கையாக இல்லை. அடுத்த முறை பற்றிய சிந்தனையே இல்லாமல் வாழ்கின்ற பொழுது நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற மனநிலை இல்லை. ஒரு விதத்தினை பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கு முன்பாக நாங்கள் எல்லோருமே பிச்சைக்காரராக தான் இருக்கிறோம். ஆக இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போகின்ற பொழுது சொல்வார்கள், நாங்கள் எதையுமே கொண்டு போக போவதில்லை என்று சொல்வார்கள், வெறும் கையாகத்தான் திரும்புகின்றோம் என்று சொல்லி. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் வெறும் கையாக திரும்ப முடியாது. ஏனென்று சொன்னால் அவன் இந்த உலக செல்வங்களை கொண்டு விண்ணக செல்வங்களை அவன் சேர்த்துத்தான் கொண்டு போக வேண்டும். அவன் ஒரு கிறிஸ்தவன் வெறும் கையாக போக முடியாது. அவன் செய்கின்ற அத்தனை நற்செயல்களும் அவனுக்கு விண்ணக செல்வங்களாக இறைவன் கொடுத்த அந்த ஆற்றல்களை திறமைகளை காலங்களை தனக்கு மட்டுமல்ல தான் வாழ்கின்ற சமூகத்திற்கும் பயன்படுத்தி அவன் இறைவனுடைய மாட்சியே அவர் மீது உள்ள நன்றியை அவன் வெளிப்படுத்தவே இந்த உலக வாழ்வில் மனிதன் அழைக்கப்பட்டிருக்கின்றான். இந்த உண்மையை நாங்கள் சில வேளைகளில் மறந்து போகின்றோம். இவையுடைய இலக்கத்தை கருணையை இயல்பாக தீர்க்கும் போ கிராண்ட் என்று சொல்லுவார், இயல்பாக எடுத்துக் கொள்கின்றோம். அது கடவுள் செய்ய வேண்டிய ஒன்று. ஆனால் எவ்வளவு தூரம் இந்த இன்றைய நற்செய்திகளை பார்க்கின்றோம், அந்நியன் சமாரியன் யூதர்களோடு எந்த விதமான உறவும் இல்லை, அவருக்கு கடவுளை பற்றியே தெரியாது. சமாரியன் யூதர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் சமாரியன் கலப்பினத்தவர்கள் என்றும் நினைக்கின்ற அந்த சமூக சூழலிலே மற்ற 9 பேரும் நிச்சயமாக யூதர்களாக இருந்திருப்பார்கள். அவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள், சட்டத்தை படித்தவர்கள். ஆனால் அவர்கள் திரும்பி வரவில்லை. இந்த அந்நியன், நாங்கள் இந்த நாட்டிலே அந்நியர்களாக இருக்கலாம், சில வேளைகள் இந்த நாட்டிலே பிறக்காதவர்களாக இருக்கலாம், பிறந்தாலும் நாங்கள் அந்நியர்களாக இருக்கலாம். இந்த அந்நியனை தவிர ஒருவரும் நன்றி கூற வரவில்லையே. ஒரு நம்பிக்கை உனக்கு நலமடைத்து சொல்லி அப்படி விசுவாசத்துக்கு ஒரு சபாஷ் போட்டு பாராட்டு கொடுத்து இயேசு அவனை அனுப்பி வைக்கின்றான். இதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் கம்மியானவர்களே, என்னுடைய வாழ்க்கை சூழல்கள் மதிப்பீடுகள் மாறி வருகின்ற ஒரு காலகட்டத்திலே, இறைவனை நம்பாதவர்கள் பெறுகின்ற ஒரு காலகட்டத்திலே, மதம் என்பது ஒரு இறைவனை பற்றிய மாயைக்குள் வைத்திருக்கின்ற ஒரு சக்தி என்று நினைக்கின்ற வேளையிலே, இறைவனையினுடைய பிரசன்னம் இல்லாமல், இறை உணர்வு இல்லாமல், இறைவனுடைய வல்லமை இல்லாமல் நாங்கள் எத்தனை பேர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வீடுகளிலே பொருட்களால் எங்கள் வீடுகளை நிரப்பி வைத்திருக்கின்றோம். எங்களுடைய ஆண்டவனுடைய ஆசீர்வாதங்களால் எங்களுடைய வீடுகளை நாங்கள் நிரப்பி வைத்திருக்கின்றோமா என்பதைத்தான் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் என்று இறைவன் மனிதனை எந்த விதத்திலுமே திருத்த முடியாத நிலையிலே அவர் இயற்கையை பயன்படுத்துகின்றார். ஏனென்றால் இயற்கையை எவராலுமே கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே இங்கு நடக்கின்ற இயற்கையின் சீற்றம் எல்லாம் நிச்சயமாக இறைவனின் சீற்றமாகவே வெளிப்படுகின்றது. மனிதனை தண்ணிப்பதற்கும், மனிதனை திருத்துவதற்கும், மனிதனை வழிநடத்துவதற்கும், தன்பாலிப்பதற்கும் இறைவன் இயற்கையைத்தான் பயன்படுத்த முடியும். வேறு எதற்குமே மனிதன் பயப்பட மாட்டான். ஆகவே இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இறைவனையும் பொழுதும் சார்ந்து இறைவனுக்கு நம்பியுள்ளவர்களாக நாங்கள் வேடம் பாட வேண்டும் என்றால் அவருக்கு உவப்பானவர்களாக தினந்தோறும் ஏதோ ஒரு விதத்திலே அவரை நினைத்து அவருடைய அவருக்கு நன்றி கூறுகின்ற மனநிலையோடு எங்களுக்கு உள்ளவற்றை இல்லாதவர்களோடு நாங்கள் பகிர்ந்து வாழ்கின்ற பொழுதுதான் உண்மையிலே இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம், அவருடைய புகழை சாற்றுகின்றோம், அவரை பெருமைப்படுத்துகின்றோம். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வுக்கு அர்த்தம் இருக்காது. எதற்காக இங்கு வந்தோம் என்பதற்கும் அர்த்தம் இருக்காது. எதற்காக இறைவனங்களை இங்கு எத்தனையோ துன்பக மக்கள் துன்பப்பட இங்கு கூட்டிக் கொண்டு வந்தார் என்பதற்கும் அர்த்தம் இருக்க முடியாது. ஆகவே இன்றைய நாளில் இந்த நன்றி உணர்வை நாங்கள் ஆழமாக வளர்த்துக் கொள்ளவும் பவுல் அடிகளால் சொல்பவர்களை எந்த வேளையிலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள், எந்த சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்பதை போல எல்லா சூழ்நிலைகளிலும் இன்பமாக இருந்தால் என்ன, துன்பமாக இருந்தால் என்ன, கஷ்டமாக இருந்தால் என்ன, தனிமையாக இருந்தால் என்ன, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறி வாழ இறைவனுடைய அருள் மாற்றின் வேண்டி தொடர்ந்து பணியில் பங்கெடுப்போம். Bye.
பராமரித்து வழி நடத்தி வேண்டும் என்று
திருப்பலிக்கு முன்பதாக திருமணத்தை பெற்று கடவுளுடைய பிள்ளையாக மாறி இறைமக்கள் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குழந்தைக்காக வேண்டுவோம். தன்னுடைய பெற்றோருக்காக ஞான பெற்றோருக்காக வேண்டுவோம். இந்த குழந்தையை நல்ல விதத்திலே அவர் விசுவாசம் விசுவாசத்திலே வளர்த்து இந்த குழந்தைகளினுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அந்த முறையிலே மௌனமாக எங்களிடம் வேண்டுவோம். பத்தாவது ஜீவநதிகளுக்கும் வளமான நீரோடிகளுக்கும் அழைத்துச் செல்கிற இறைவா, உம்மை நம்பி வாழ்கின்ற மக்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நம்பிக்கை நலமளிக்கும் என்ற அந்த உறுதியோடு நாங்கள் ஒவ்வொருவரும் வாழும் என்றும் நன்றி உணர்வுள்ளவர்களாக நாங்கள் எங்கு வாழ்ந்தாலும் உம்மை மறக்காமல் உமது அன்பை இரக்கத்தை நாங்கள் அடைத்தவர்களோடு பகிர்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையின் மூலமாக என்றும் நன்றி உள்ளவர்கள் கொண்டவர்களாக வாழ எங்களை வழி நடத்தியவர்களும் எங்கள் ஆண்டவராயும் பேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
வாழ்க்கையுடன் எங்கள் வேண்டுதல்களையும் நேற்றிடம் பக்தி கட்டுதலுடன் நிறைவேற்றுவித்து பணியினால் நாங்கள் நமக்கேற்ற பரிபொருளாக மாறச்சிடலும் எங்கள் ஆண்டவராய கிருஷ்ணமடியாமை மன்றாடி நின்றோம். எங்கள் அனைவரையும் நன்றி
கண்ணத்தால் மாற்றுமிக்க மரியாள் புனித அப்போஸ்தலர். இவரிடமும் கொண்டவளாய் இந்த புனிதர் அனைவருடன் நாம் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றும் வர வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக சகோதரே சமரியே, என்னை ஏற்றமாயிரும் தெய்வமாய்